வணக்கம் திராவிட செல்வம் அவர்களே. சிங்கப்பூர், மலேசியா, டிஎம்எஸ் இசை சொந்தங்கள் மற்றும் உலகமெங்கிலும் உள்ள இசை ரசிகர்களை ஒன்றிணைக்கும் பாலமாக விளங்கும் திராவிட செல்வம் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்வோம். நண்பர்களே, டிஎம்எஸ் புகழ் வரப்பும் அன்பு திராவிட செல்வம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவின் முதலாவதாக பக்தி பாமாலையில் அழகான டிஎம்எஸ் முருகன் பாடல், எங்கும் திரிந்து வரும் குருசாமி வந்து தங்குமிடம் ஏழை மனம் சாமி என்ற அரிய வகை பாடல். அந்த பாடல் மிகச் சிறப்பாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டு அழகான வேலைப்பாடுகளுடன் டிஎம்எஸ் உடைய புகைப்படம் மற்றும் திராவிட செல்வனுடைய தாய் தந்தைய புகைப்படம் அதில் இடம்பெற்றது. மிக அருமை. தொடர்வது பகவதி மகிஷாசவர்த்தினியின் எங்கெங்கு காணினும் சக்தியடா என்ற அரிய வகை பாடல். மனதில் பக்தியை பயத்துடன் விதைத்து சென்றது. இசையரசரின் அடுத்த பாடல், எங்கெங்கு பார்த்தாலும் அங்கங்கு நீதானே முருகா என்ற பாடல் மனம் முருகச் செய்தது. நண்பர்களே, தொடர்வது எங்கம்மா மகராசி எல்லாம் உன் கைராசி அருள் வாரித்தர வேண்டும் கருமாரி மகமாயி என்ற அரிய வகை பாடல் மனதில் பக்தியை விதைத்து சென்றது. நண்பர்களே, வாழ்த்துக்கள் திராவிட செல்வன். இப்படிப்பட்ட அரிய வகை பாடல்களை தாங்கள் ஒளிபரப்பு கொண்டிருப்பது மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. பக்தி பாமாலையில் வரும் ஒவ்வொரு பாடலையும் நாம் வீட்டிலே பதிவு செய்து பூஜை அறையில் வைக்க வேண்டியது அவசியம். நண்பர்களே, ஒவ்வொரு வீடியோ பதிவிலும் அழகான வேலைப்பாடுகளுடன் திராவிட செல்வனுடைய வேலைகளுக்கு பணிகளுக்கு இடையே அதையும் அவர் செய்து வருகிறார். பாராட்ட வேண்டும். வாழ்த்துக்கள் திராவிட செல்வம். தொடர்வது பாட்டு தலைவன் இசையரசர் டிஎம்எஸ் பற்றிய ராஜ் டிவியின் தொகுப்பு. நண்பர்களே, அழகாக பதிவு செய்து நமக்காக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். அது தொடரும். பாட்டு தலைவன் பற்றிய களஞ்சியம் தகவல் பதிவு இல்லையா, முன்னாள் அரசு அதிகாரி திரு நாகராஜன் அவர்கள் திரையில் தோன்றிய அனைத்து நடிகர்களுக்கும் டிஎம்எஸ் பாடிய பாடல்கள் பற்றிய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை சொல்லிச் சென்றது நெஞ்சில் நிற்கிற நண்பர்களே. அடுத்து டிஎம்எஸ் லெஜெண்டரியின் அன்பு மனைவிக்கு காதல் பாடல். ஆம் நண்பர்களே, நான் பட்ட கடன் எத்தனையோ பூமியில் பிறந்து அடைப்பட்ட கடன் எதுவும் இல்லை செல்வம் ஆயிரம் இருந்தும் என்ற ஒரு பாடல். அடுத்ததாக தொடர்வது ரஜதி ராஜனுக்கு ராணி மேல் காதலடி, ரஜதி ராஜனுக்கு ராணி மேல் காதலடி, ராஜாத்தி பார்வையிலே ராத்திரியில் ஊடலடி, ராஜாத்தி பார்வையிலே ராத்திரியில் ஊடலடி. எப்படி பாடல் பாருங்க, ஒரு காதலுக்கு ஒரு காதல், அருமையான பாடல். இது மாதிரி பாடலை பாடுவதற்கு இசையரசர் தவிர வேறு யாருமே கிடையாது. யாரும் பிறந்து வரவில்லை என்றும் இசையரசர் இசையரசர் தான். அடுத்ததாக என்னை யாருன்னு நினைச்ச, அற்புதமான ஒரு பாடல் நண்பர்களே. என்னை யாருன்னு நினைச்ச பணம் மூட்டையை வெறிச்ச இசையரசர் டிஎம்எஸ்ஸின் இந்த அற்புதமான பாடல் தத்துவ பாடல் நண்பர்களே. அடுத்து தொடர்வது வடநாட்டு டிஎம்எஸ் திரு முகமது ரஃபி சாஹிப் அவர்களும் தென்னாட்டு முகமது ரஃபி சாஹிப் இசையரசர் டிஎம்எஸ் அவர்களும் குரல் இசையில் ஓராயிரம் பார்வையிலே என்ற பாடலை வல்லவனுக்கு வல்லவன் என்ற படத்தில் பாடியிருந்தார்.
அதே பாடலை சோபார ஜனம் லேங்கே என்ற பாடலை முகமது ரஃபி அவர்கள் பாடியிருந்தார்கள். இருவருமே மிகச் சிறப்பாக அவரவர் பாணியில் அழகாக பாடியிருந்தார்கள். அந்த பாடல் ஒரு வரியிலே உங்களுக்கு பாடி முடித்து விடுகிறேன். ரஃபி சாப் பாடியிருப்பார், சோபார் ஜனம் லேங்கே சோபார் பனா ஹோங்கே ஹே ஜானே வோ பாபிர் பீ ஹம் தும் நா ஜுதா ஹோங்கே சோபார் ஜனம் லேங்கே சோபார் பனா ஹோங்கே ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன், ஓராயிரம் பார்வையிலே. மிக அழகான அந்த பாடல் மனதை உருக்கியது நண்பர்களே. அப்படி ஒரு அருமையான ஒரு ஒரு காதல் பாடல். அடுத்து தொடர்வது டிஎம்எஸ்ஸை போல் ஒரு பாடகனும் இல்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. ஓம் சாந்தி, குட் மார்னிங். எனது நேர்மறையான எண்ணங்களால் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஆக்கப்பூர்வமாக என்னால் முடிவெடுக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் அனைவருக்கும் வேண்டும் என்பர்களே. அதைத்தான் ஓம் சாந்தி என்று நமக்கு நினைவுறுத்த சென்ற நண்பர்களே. அடுத்ததாக தொடர்வது இலங்கைவாழ் ராஜேந்திரன் அவர்களின் மிகச் சிறப்பான ஒரு பதிவு திராவிட செல்வன் பற்றியது. வாழ்த்துக்கள் இலங்கைவாழ் திரு ராஜேந்திரன் அவர்களே. தொடர்வது சிங்கப்பூரியன் ஒருவர், சிங்கப்பூரில் பிறந்து வளர்ந்தவர், சிங்கப்பூர் சைனீஸ் என்று நினைக்கிறேன், பேர் தெரியவில்லை. டிஎம்எஸ் அவர்களின் ஒரு பாட்டை தமிழிலே அவர், ஏனென்றால் அவர் ஒன்றாம் வகுப்பிலிருந்து 10 வகுப்பு வரை அவர் தமிழ் பயின்றிருக்கிறார், பிறகு அவர் காலேஜில் சென்றிருக்கிறார். ஆனால் தமிழ் அழகாக பேசுகிறார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன பாடல் அது? சின்ன பயலே சின்ன பயலே என்ற பாடலில் இசையரசர் டிஎம்எஸ் அவர்களின் புகழை பற்றி அவர் அவ்வாறு எடுத்துரைக்கிறார். நமக்கே உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. ஒரு சிங்கப்பூரியன், ஒரு சைனீஸு, அவர் வந்து தமிழில் எவ்வளோ அழகாக பேசுகிறாரு அப்படிங்கும்போது நமக்கு மனதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, மற்றட்ட மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இசையரசனின் பால் அவர் கொண்டுள்ள ஒரு அன்பிற்கு ஈடு இணை இல்லை. சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போகும் வார்த்தையின் அல்ல எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா. இவ்வளோ அருமையான பாடல் பாருங்கள். அந்த பாடலில் பட்டுக்கோட்டை அவர்கள் எழுதியது என்று நினைக்கிறேன். அந்த பாடல்களை பல கருத்துக்களை எடுத்து சொல்லியிருப்பார். ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு வருவார், அரசனுக்குமார் என்ற படத்தில் நினைக்கிறேன். அருமையான ஒரு பாடல். தொடர்வது ஆந்திர முதல்வர் என்டி ராமராவ். ஆமாம் நண்பர்களே, ஆந்திர முதல்வர் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் ஆந்திர முதல்வர் என்டி ராமராவ் அவர்கள் ராஜஸ்ரீ அவர்களுக்கு, நடிகை ராஜஸ்ரீ அவர்களுக்காக சிரித்திரும் பொன்னம்மா சிங்கார பொன்னம்மா என்ற கிளுகிழுப்பான ஒரு காதல் பாடல். அருமை நண்பர்களே, போடு தாக்கியிருக்கார் பாருங்கள், அவ்வளோ அழகான ஒரு பாடல். அடுத்து பார்த்தீங்கன்னா நமது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கைவண்ணத்திலே உருவான மேகலா புக்கேசின் பூம்புகார் திரைப்பட பாடல், அருமையான ஒரு பாடல். அந்த திரைக்காவியத்தை உருவாக்கிய நமது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள், அவர்களுடைய படம் தான் அது, அவர் தான் அந்த படத்தை உருவாக்கினார். பூம்புகார் என்ற திரைப்படம், அதில் பல பாடல்கள், அருமையான பாடல், முத்தான பாடல்கள். அதில் டிஎம்எஸ் அவர்களும், இசையரசர் டிஎம்எஸ் அவர்களும், ஜானகியம் அவர்களும் பாடியிருப்பார்கள். என்ன பாடல் தெரியுமா? காதல் ரசம் சுட்ட சுட்ட. இலட்சிய நடிகர் எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்களுடன் அவரது மனைவி காதல் மனைவியாக உண்மையிலேயே வாழ்க்கையிலே இணைந்து வாழ்ந்தார்கள். இரண்டாவது மனைவி என்று கூட சொல்ல முடியாது, மனைவி தான் அவர். விஜயலட்சுமி, சாரி, விஜயகுமாரி அவர்கள், எல் விஜயகுமாரி அவர்கள், அவர்களுடன் இணைந்து அந்த பாடல் படங்களிலே வெற்றி படங்களாக மாறுவதும், பாடல்கள் வெற்றி பாடல்களாக மாறுவதும்
தன்னைத்தானே அவ்வாறு கற்பனை செய்து கொண்டு பாடினால்தான் முடியும். அதை அவர்கள் உண்மையான வாழ்க்கையிலே செய்து காண்பித்திருக்கிறார்கள் யசோதர ராஜேந்திரனும் இலட்சிய நடிகரும் இலட்சிய நடிகையும். ஓகே, இப்போ அது என்ன பாடல் என்று நாம் பார்க்க வேண்டுமே. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் கைவண்ணத்தில் உருவான மேகலா பிக்சர்ஸ் பூம்புகார் திரைப்பட பாடல் பொன்னாள் இது போலே வருமாயினி மேலே, பொன்னாள் இது போலே வருமாயினி மேலே, முன்னாள் வந்தது எத்தனையோ நன்னாள், முன்னாள் வந்தது எத்தனையோ நன்னாள் அதிலே, பொன்னாள் இது போலே வருமாயினி மேலே. இவ்வளவு அருமையான பாடல் பாருங்க, காதல் ரசம் சொட்ட சொட்ட இசையரசர்கள் பாடியது. அடுத்து தொடர்வது ஆறுமுகன் நம்பியே, ஒரு சடுகுடு விளையாட்டிற்காக பாடல், அருமையான ஒரு பாடல் நண்பர்களே. ஆறுமுகன் நம்பியே, யானை முகன் தம்பியே, ஏறுமையில் ஏறிவா, பலிஞ்சடுகுடு குடு 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 என்ற பாடல் டிஎம்எஸ் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அடுத்ததாக ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா சொல்லடி, நெல்லு பெருசா பயக சொல்லு பெருசா, ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா சொல்லடி, நெல்லு பெருசா பயக சொல்லு பெருசா. வயல்வெளியிலே ஒரு கிராமிய காதலுடன் ஒரு காதல் விளையாடல் சிவாஜி அவர்களுக்காக, நடிகர் சிவாஜி அவர்களுக்காக. இந்த ஊரில் என்னென்னமோ சொல்லலாம் தம்பி மக்களே, அதை பற்றியெல்லாம் நம்ம பொருட்படுத்தவே கூடாது, அதுதான் உண்மை. அது அது பயக என்னென்னமோ சொல்லிட்டு போவேன், அதுக்காக வந்து நீங்கள் காதல் பண்ணாமல் இருக்க முடியுமா? பண்ணித்தான் வேறு வழி இது. அடுத்து பார்த்தீங்கன்னா நேரலையில் நமது இசையரசர் அவர்கள் அமர்ந்திருக்க, அருகிலே பி சுசிலாமா அவர்கள் இசையரசர் சார்பில் இசை ரசிகர்களுக்கு நன்றி சொல்லி உன்னை ஒன்று கேட்பேன் என்ற புதிய பறவை அந்த பாடலுக்கு டைட்டில் வச்சுருக்காங்க பாருங்க. என்னைக்கு அதை சொன்னாலும் புதிய பறவை தான் சொல்லுவோம், அதான் உண்மை. அதே தான் அந்த லைங்கிங் துறையும் என்றும் 16. மக்களே, அவர் அவர்கள் டிஎம்எஸ் பாடலை கேட்டாலே அவர் எங்காயிருவாங்க, அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒரு பாடல் அவர் அழகையான பாடியிருப்பார். உன்னை ஒன்று கேட்பேன், எவ்வளோ அருமையான பாடல் பாருங்க. அந்த பாடலை பாடி நமக்கு எல்லாம் வந்து ஒரு ஒரு எண்ணத்தை உருவாக்கி விடுகிறார்கள். அந்த புதுவை புதிய பறவை பாடல் இசையரசர் முன்னிலையில் பாடியது பிரமிப்பாக இருந்தது. அது மட்டுமல்ல, இசையரசர் ரசித்த விதம், அவர் ரசனையை நீங்கள் பார்த்திருக்கலாம், நேரே நேரலையிலே காண்பித்தார்கள். டிஎம்எஸ் ரசித்து கேட்டது நண்பர்களே, வாழ்க 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 டிஎம்எஸ் புகழ், வாழ்க திராவிட சோழன் புகழ். வா, எப்படிப்பட்ட ஒரு வீடியோ. அடுத்து தொடர்வது பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் அவர்களுடன் சொந்த குரலிலே பாடி நடித்த ஆளினால் அழகு ராணி என்று சொல்வார்கள். அந்த காலத்திலேயே பிஏ முடித்து விட்டு அவர் நடிப்பு தொழிலே வந்தவர், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு பரணி ஸ்டுடியோ என்ற ஒரு ஸ்டுடியோவும் இருந்தது. அந்த காலத்தில் ரெக்கார்டிங் தியேட்டர் மற்றும் மேல்தளம் கீழ்த்தளம் வைத்து அங்கே ஷூட்டிங் எல்லாம் நடந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் அழகி ராணி திரை கதை வசனம் பாடல் மற்றும் அனைத்தையும் அவர் செய்தவர். நாடோடி மன்னன் என்ற படத்தில் அவருக்கும் எம்ஜிஆருக்கும் சற்று மனத்தாங்க, அவர் நினைத்தபடி கதை இல்லை என்ற காரணத்தால் அவர் உடனே எம்ஜிஆரை மிஸ்டர் எம்ஜிஆர் என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஒரே நடிகை பி பானுமதி அவர்கள் என்று உங்களுடைய சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். யாருமே எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொல்ல முடியாது, ஆனால் பி பானுமதி அம்மா அவர்கள் இங்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காரணம் என்ன என்றால், ஈக்குவல் கேடர், அவங்க வந்து எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆளினா அழகிராணி, மிஸ்டர் எம்ஜிஆர், இந்த கதையை வந்து நீங்கள் மாற்றி நல்ல ஒரு பெட்டர் டைரக்டரை போட்டு நீங்கள் பண்ணுங்கள், அப்புறம் நான் வந்து நடிக்கிறேன் என்று ஷூட்டிங் கேன்சல் பண்ணி போயிட்டாங்க அந்த படத்தில். ஆனால் அந்த படம் வந்து வெற்றி பெற்றது வேறு கதை, அருமையான படம் அது. நாடல் மன்னன் வாழ்வா சாமாங்கிற போராட்டத்தில் வெளிவந்த படம் இதையே. இந்த இதை கம்பைன் பண்ணுறேன்னா, பானுமதி அம்மா வந்து சொந்தமாக சுயமாக நடித்து பாடக்கூடியவர், அப்படிப்பட்ட ஒரு ஒரு அழகான இசை அரசியவர். அதில் அழகாக பாடியிருப்பார், பொங்கி வரும் புதுநிலவே, பொன்மேனி பாவையே, போதை தரும் செண்பகமே, போவதும் ஏன் விலகி போவதும் ஏன்,
பொங்கி வரும் புது நிலவே, பொன்மேனி பாவையே, போதை தரும் செண்பகமே, போவதும் ஏன் விலகி போவதும் ஏன். அருமையான ஒரு அமைதியான காதல் ரசம் தந்தும் துள்ளல் பாடல் ஜெமினி கணேசன் அவர்களுக்காக நமது இசையரசர் டிஎம்எஸ் அவர்கள் பாடியிருப்பார்கள். பானுமதி அவர்கள் நடித்து பாடியிருந்தார். எனது கணிப்பு சரியாக இருக்கிறது என்றால் டிஎம்எஸ் பானுமதி அவர்கள் பாடிய லோ ஸ்கேல் பாடல் இதாக தான் இருக்கும். லோ ஸ்கேலில் வந்து ஐயா வந்து பாடுறதே நான் இதான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். அதை அந்த பாடலை ஒளிபரப்பிய நமது திராவிட சொல்லுவருக்கு வாழ்த்துக்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஎம்எஸ்னுடைய பாடல் எல்லாமே ஹை பிச்சு தான். அவருடைய பாடல் பண்ணும்போது பூம்புகாரில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொன்னாள் இது போல அந்த பாடலும் சரி, அதே மாதிரி என்னை முதல் முதலாக நீ பார்த்தபோது அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கும், அருமையான ஒரு பாடல். அந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு ஹை பிச்சில் எழுத்திருப்பாங்க, பிரமாதமான ஒரு பாடல். அப்படி பாடக்கூடிய ஒரு டிஎம்எஸ் அவர்கள் இந்த படத்தில் வந்து ரொம்ப லோ ஸ்கேலில் அழகாக பாடியிருப்பாங்க. அந்த பாடம் கேட்க கேட்க அவ்வளோ அருமையாக இருக்குது. அதை உடனே மதுரை குரு அவர்கள் வந்தாங்க, சிறப்பான பாடல் என்ற வாழ்த்துக்களுடன் மதுரை குரு அவர்கள், வாழ்த்துக்கள் குரு அவர்களே. அவரும் ஒரு கலா ரசிகர் அல்லவா, டிஎம்எஸ் ரசிகர், அனைத்து பாடல்களும் அருமை என பதிவிட்ட மதுரை குரு அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி குரு சார். அடுத்து நாமக்கல் மணி அவர்களின் அற்புத நடிப்புடன் அவரும் வளர்ந்து வரும் ஒரு திரைப்பட நடிகர், வளர்ந்து வரட்டும். டிஎம்எஸ் அவர்களின் பாடலுக்கு பிள்ளை நெஞ்சில் கள்ளம் இல்லை, சிரித்தால் என்ன பாவம் என்ற பாடலுக்கு அவரது நடிப்பு மிகவும் அருமை. நண்பர்களே, வளர்ந்து வரும் அந்த திரைப்பட நடிகருக்கு, திரைப்பட கலைஞருக்கு நாம் வாழ்த்துக்களை சொல்வோம். வாழ்த்துக்கள் நாமக்கல் மணி அவர்களே. தொடர்வது மக்கள் திலகம் எம்ஜிஆர் தேவிகா நடித்த ஆனந்த ஜோதி படத்தில் வரும் அருமையான ஒரு காதல் பாடல், பணி இல்லாத மார்கழியா. அருமையான பாடல், கேட்க கேட்க இனிமையான பாடல், எப்பொழுதும் எங்கும் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அழகான ஒரு காதல் காவியம். பணி இல்லாத மார்கழிய, படையில்லாத மன்னவரா, இனிப்பில்லாத முக்கனியா, இசையில்லாத முத்தமிழா, பணியில்லாத மார்கழிய, படையில்லாத மன்னவரா. எவ்வளோ அழகான பாடல் பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்வது டிஎம்எஸ் லெஜெண்டின் கோட்டை மதில் மேலே ஒரு வெள்ளை பூனை, வீட்டின் மதின் மேலே ஒரு பெட்டை பூனை. இது எனக்காக போடுறாரு நம்ம தெரியல. கோட்டை மதில் மேலே ஒரு வெள்ளை பூனை, வீட்டு மதின் மேலே ஒரு பெட்டை பூனை, வெள்ளை பூனை அழைத்தது, பெட்டை பூனை சென்றது. அப்படி ஒரு பாட்டு வாங்க, எவ்வளோ அழகான ஒரு காதல் பாட்டு பாருங்க. அடுத்து சரணோதயமா வந்து எம்ஜிஆர் வந்து போயிட்டுருப்பாங்க. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா சரோஜோதயமா வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு டையெல்லாம் கட்டிப்பாங்க. பட் எம்ஜிஆருக்கு தெரியும் அது வந்து லேடி தான் அப்படின்ட்டு. அப்போ எப்படிப்பட்ட பாடல் பாருங்கள். பழனியப்பா பழனியம்மாவா, மாறி போனா மைடியர் அம்மா, பார்க்கும்போது ஆம்பிள்ளையானா, பழகும்போது பொம்பிள்ளையானா, பழனியப்பா பழனியம்மாவா, மாறி போனா மைடியர் அம்மா, பார்க்கும்போது ஆம்பிள்ளையானா, பழகும்போது பொம்பிள்ளையானா. ஆஹா, இசையரசரின் காதல் ரசம் சுட்டும் இந்த பாடல். வாழ்த்துக்கள் திராவிட சொல்வர்களே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தொடர்வது பொன்மகள் வந்தாள் என்ற ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல். அனைத்து இசை கச்சேரிகளிலும் இதை பாடாதவர் யாரும் இல்லை என்றே சொல்லலாம். டிஎம்எஸ் அவர்கள் நம்மிடையே வாழ்ந்து கொண்டு அனைவரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் நண்பர்களே. அருமையான ஒரு பாடல், என்ன பாடல் தெரியுமா? பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக, கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினான் அன்பிலே. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. என் வாழ்க்கையும் நிகழும் என்று நான் கற்பனை செய்வதை நிஜமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். வருவார்கள் எனது அன்பிற்கினிய, எனது அன்பு மனைவியர்கள். அடுத்து தொடர்வது
சொல்லாதே யாரும் கேட்டார் எல்லோரும் தாங்க மாட்டார். சொல்லாதே யாரும் கேட்டார் எல்லோரும் தாங்க மாட்டார். செல்வாக்கு சேரும் காலம் வீடு தேடி வந்தது. சொல்லாதே யாரும் கேட்டார். எப்படிப்பட்ட பாடல் பாருங்க. ஆஹா, அருமையான பாடல்களை நமக்கு தந்து சென்ற இசையரசரை நாம் எப்போதும் நினைவில் கொள்ளும் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்ச்சி தொகுப்பாளர் லயன் கிங் துறையுடன் சிறிய உரையாடல். நண்பர்களே, சில திராவிட சொல்லுவர்களுடன் ஒரு இரங்கல் செய்தி நிகழ்ச்சி தொகுப்பாளர் லயன் ஏஎஸ் துறையுடன் திராவிட சொல்லுவர்களுடைய ஒரு உரையாடல். ஜனனம் ஒரு வழி மரணம் பல வழி. இசையரசரின் இந்த பாடல் வாழும் வரை இசையரசனின் புகழ் சேர்க்க பாடுபடும் திராவிட சொல்லுவர்களின் கரங்களை வலுப்படுத்தும் நண்பர்களே. வாழ்வோம் ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை. வாழ்த்துக்கள் டிஎம்எஸ் இசை சொந்தங்களே. அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஎம்எஸ் நிகழ்ச்சி தொகுப்பாளர் இசை நிகழ்ச்சி தொகுப்பாளர் லயன் கிங் ஏஎஸ்வரை மதுரை அவர்களே. நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களுடன் நன்றிகள். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன் நண்பர்களே. வாழ்த்துக்கள், நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள்.